நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் பெரியவருடைய கருணைக்கு சான்றான இரண்டு சம்பவங்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒன்று, கேரளத்திலே அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக விளங்கிய ஜோதி வெங்கடாச்சலம் என்கின்ற அம்மையார், அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு உதவியாளராக இருந்தவருக்கு நேரிட்டது. ஜோதி வெங்கடாச்சலம் தமிழ்நாட்டில் அமைச்சராக கூட இருந்தவர். அவர் கேரளத்திலே ஆளுநராக இருந்த சமயம் அவருக்கு உதவியாளராக சாமிநாதன் என்பவர் இருக்கிறார். இந்த சாமிநாதனுக்கு உடல் நலம் குன்றி மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார். மருத்துவமனையில் சேர்ந்த நிலையிலே அவருக்கு எல்லா விதமான பரிசோதனைகளும் செய்யப்படுகிறது. அந்த பரிசோதனையினுடைய முடிவிலே அவருக்கு புற்றுநோய் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். புற்றுநோய் என்பதை கேட்ட மாத்திரத்திலே எல்லோரும் பதைத்து போகிறார்கள். இந்த சாமிநாதன் பெரியவர் பால் மிகுந்த பக்தி உடையவர். பெரியவரை தன்னுடைய குருவாக வரித்துக் கொண்டவர். எனவே உடனடியாக இந்த தகவல் பெரியவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது பெரியவர் பூஜையிலே தியானத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த தகவல் தியானம் கலைந்த நிலையில், பூஜை முடிந்த நிலையில் அவருக்கு தெரிவிக்கவும், பெரியவர் அதை கேட்டுவிட்டு திரும்ப கண்களை மூடி சில வினாடிகள் தியானம் செய்துவிட்டு சொல்லுகிறார், நிச்சயமாக அப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, திரும்பவும் ஒருமுறை பரிசோதனை செய்து பார்க்க சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பெரியவர் இப்படி சொன்ன உடனே ஆச்சரியம். அது மட்டுமல்ல, அவருக்கு பிரசாதமும் தந்து இதை இட்டுக்கொள்ள சொல்லுங்கள் என்று விபூதி தருகிறார். பெரியவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டவர்கள் விபூதியோடு வந்து சாமிநாதன் அவர்களுக்கு இட்டுவிட்ட கையோடு, உங்களுக்கு என்றும் இல்லை, எதுவும் ஆகாது என்று பெரியவர் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, இன்னொரு முறை சரியாக பார்க்க சொன்னார் என்று சொன்ன உடனே மருத்துவர்களும் அதை கேட்டுவிட்டு, இங்கே நாங்கள் எல்லாம் சரியாக தான் பார்த்துருப்போம், இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதனால இன்னொரு முறை நாங்கள் பார்க்கிறோம் என்று மறுமுறை அவருக்கு பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியம். நுரையீரலில் சளி கட்டி கொண்டிருக்கிறது. அதை சரியாக உணராத நிலையிலே புற்றுநோய் என்று கருதிவிட்டார்கள். இன்னமும் நுட்பமாக வேறு சில காரணங்கள், சுருக்கமாக பேச வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே இதை சொல்லுகிறேன். எத்தனையோ இடங்களிலே வந்து பரிசோதனையினுடைய முடிவுகள் தவறாக போயிருப்பதை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பெரியவர் தான் அமர்ந்த இடத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய தியானத்தினாலே என்ன நடந்திருக்கும் என்பதை ஊகித்து அதற்கு ஏற்ப அவர் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொன்ன சம்பவம் இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான சம்பவம். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டு வியந்தார்கள். ஒருவேளை தாங்கள் தான் சரியாக பரிசோதனை செய்யவில்லையா, இல்லை பெரியவருடைய அருள் முன்பிருந்து அந்த நோயை விரட்டி விட்டதா, தெரியாது. ஆனால் சாமிநாதன் அவர்கள் பிழைத்துக் கொண்டார். அவருடைய பக்தி, அவருடைய குரு பக்தி அவரை காப்பாற்றியது என்று சொன்னால் துளி கூட மிகை கிடையாது. அதே போல பெரியவரோடு சந்திரமௌலி என்பவர் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தொண்டு செய்கின்றவர். இந்த சந்திரமௌலி என்பவருடைய மாமா இருக்கிறாரே, இவர் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருப்பவர். இவருக்கு கடவுள் பக்தி இல்லை. இந்த உலகம் தான்றாக தோன்றிய ஒன்று, எல்லாமே இயற்கை சார்ந்தது என்பது அவருடைய சித்தாந்தம். அதனால பெரியவர் குறித்தெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. இவருக்கு இவர் பணியில் இருக்கின்ற காலத்திலேயே சிறுநீரக கோளாறு ஏற்படுகிறது. மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு இவருடைய சிறுநீரகம் கெட்டுவிட்டது என்று கூறிவிடுகிறார்கள். இவருக்கு இப்ப மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டும், அல்லது மாற்று சிறுநீரகம் பொருத்தினால் கூட இவர் தேறுவாரா என்பது சந்தேகம் என்பது போலெல்லாமும் சொல்லப்படுகிறது. உடனே சந்திரமௌலியினுடைய மாமா, அவருடைய மனைவி இருக்கிறாரே, அவர்
மிகுந்த பக்தி உடையவர் நேராக பெரியவரிடம் வந்து தன் கணவருக்கு இப்படி ஆகிவிட்டது, மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அவருக்கு பக்தி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பக்தி இருக்கிறது, எனக்கு இப்பொழுது உங்களை நம்பி பிரார்த்தனை செய்வதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. என் கணவருக்கு பக்தி இல்லை என்று சொன்னாலும் நல்லவர், இந்த தேசத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றவர், அதனாலே நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அந்த அம்மையார் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் அந்த இடத்துல அந்த அம்மையாருடைய கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய மாங்கல்யம் இருக்கிறது அல்லவா, அதை நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால் கழற்றி மஞ்சள் கயிற்றிலே கட்டி கழுத்திலே அணிந்துகொள், மாங்கல்யத்தை எடுத்து வைத்து விடு அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா தங்கத்தில் மாங்கல்யம் போட்டிருக்காங்க, அதை எடுத்துட்டு மஞ்சள் கயிற்றில் ஒரு மஞ்சள் கொம்பை வைத்து கட்டிக்கொள் என்று சொல்லவும் அந்த அம்மையார் அதே போல் செய்கிறார். இப்போ என்ன பண்ணுறார், இந்த மாங்கல்யத்தை நீ எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறார். இந்த அம்மா கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அங்கே வந்து ஒரு பழம் கொடு என்று சொல்லவும் அந்த அம்மா ஆரஞ்சு பழம் எடுத்து கொடுக்கும்பொழுது இந்த பழம் வேண்டாம், ஆப்பிள் பழத்தை எடுத்து கொடு என்று சொன்ன உடனே அந்த ஆப்பிள் பழத்தை வாங்கி அவர் என்ன செய்கிறார், அதை நகத்தாலே துளி கிள்ளி எடுத்துவிட்டு அவருக்கு கொடுத்து இதை போய் உன் கணவரிடம் சாப்பிட சொல் அப்படிங்கிறார். அந்த பெண்ணும் அதை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு சென்று அவருக்கு சாப்பிட கொடுக்கிறார். அவரும் அதை அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடுகிறார். அதற்கு பிறகு தொடர்கின்ற சிகிச்சையிலே ஒரு ஆச்சரியம், எப்படி முன்பு புற்றுநோய் என்பது வந்து அறவே இல்லாமல் போய் நுரையீரல் சளி என்று தெரிய வந்ததோ அதுபோல இப்பொழுது இவருக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுக்கான தடயமே இல்லை, சிறுநீரகம் நன்றாக இயங்க தொடங்கி விடுகிறது. அதற்கு பிறகு மருத்துவர்களுக்கு அங்கே என்ன வேலை, இது பெரியவருடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஆயிரம் அற்புதங்கள், அதில் மிக நிதர்சனமாக நடந்த ஒரு அற்புதம் இந்த அற்புதம். இது போல ஏராளமான பேர்களுக்கு எவ்வளவோ நடந்திருக்கிறது, இதெல்லாம் எந்த மாயமோ எந்த மந்திரமோ கிடையாது. பெரியவர் தன்னுடைய தவத் வலிமையினாலே, ஒரு குருவினுடைய கருணை என்பது இதுதான், பக்தர்களுடைய துன்பம் துயரம் இவைகளையெல்லாம் தனதாக்கி கொள்வது, இறைவனிடம் கருணையை பெற்றுத் தருவது. எந்த காலத்தில் இதை நான் செய்துவிட்டேன், என்னால் ஆனது, நான் கடவுளுக்கு நிகரானவன் என்றெல்லாம் அவர் தன் வாயால் சொல்லி தன்னை கடவுளாக காட்டிக்கொண்டு தன்னை எல்லோரும் வணங்கி மகிழ வேண்டும் என்றெல்லாம் அவர் சொன்னதே கிடையாது. நான் ஒரு சன்னியாசி, ஒரு சன்னியாசியாக என் கடமையை செய்ய வேண்டும், அதே சமயம் மடாதிபதி, மடாதிபதிகளுக்கு உண்டான கடமையையும் நான் செய்ய வேண்டும், இரண்டையும் நான் செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன், என்னிடம் வருகின்றவர்களுக்கு என்னால் ஆன உதவியை செய்கிறேன், இவ்வளவுதான் அவர் சொல்லுவது. அவர் வாழ்ந்த காலத்தில் அதனால்தான் இத்தனை பேச்சுக்கள் அப்பொழுது பேசப்படவில்லை. இன்றைக்கு அவர் மறைந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அந்த செயல்களெல்லாம் மிகப்பெரிய செயலாக நம்மால் சிந்திக்கப்படுவதற்கு காரணம் அவர் வாழ்ந்த விதம். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.